முன்னொரு காலம் சீன தேசம். அந்த காலகட்டத்தில் நாம் ஒரு சிலரோட சிபாரிசை வச்சுக்கிட்டோ இல்லை வேறு யாராவது ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டோ அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களெல்லாம் நாம் பயிற்சி பெற முடியாது. அப்போ இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா இந்த போர் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் படிக்கிற மாதிரி இந்த போர்க்கலைகள் சொல்லிக் கொடுக்குற அந்த பள்ளிக்கூடத்துக்குமே போயிட்டு அந்த போர்க்கலைகள் எல்லாமே கற்றுக்குவாங்க. ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ணுறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாதுங்க. யாரோட சிபாரிசு இருந்தாலும் சரி இல்லை பணபலம் இருந்தாலும் சரி அதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே ஜாயின் பண்ணவே முடியாது. ஒருத்தரோட உண்மையான அந்த ஈடுபாடு மட்டும்தான் அவரை அந்த மாதிரி பள்ளிகளில் மாணவராக சேர்க்க முடியும். அப்படி சேர்கிற அந்த மாணவர்களுமே அந்த ஆசிரியர்கள்ட்ட அவ்வளோ பயபக்தியாக இருப்பாங்க. ஆசிரியர் சொல்கிற எல்லா விஷயங்களையுமே கேட்பாங்க. ஆசிரியர்கிட்ட எப்போவுமே எதிர்த்து பேசுகிறதோ இல்லை ஆசிரியரை வந்து மரியாதை குறைவாக பேசுகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு போர் பயிற்சி பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த வால் சண்டையில் ரொம்ப பெரிய ஒரு நிபுணராக இருந்தார். அவர்கிட்ட அந்த பாடம் கற்றுக்கிறதுக்கு பல மாணவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. ஆனால் இவர் அதில் யார் உண்மையிலே ஈடுபாடோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டெஸ்ட் பண்ணி தான் இவருடைய சீடராக சேர்த்துக்குவார். அவர்கிட்ட இந்த வால் சண்டை கற்றுக்கிட்டால் அந்த மாணவர் ஒரு தலை சிறந்த ஒரு வால் வீரனாக மாறிடுவார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இவரை பற்றி அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சமயம் இந்த தலைமை ஆசிரியர் அவருடைய நண்பர் வீட்டுக்கு உணவு அருந்ததுக்காக வராரு. அவருக்கு தடைபடலாக எல்லா சாப்பாடுமே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அவருடைய நண்பர் வீட்டில் வேலை செய்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையனுக்குமே இந்த ஆசிரியர் வர்றது தெரிஞ்சிச்சு. அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை, தானுமே ஒரு பெரிய வால் வீரனாக மாறணும், அந்த கத்தி சண்டையில் ஒரு நிபுணராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார ஒரு தீராத ஆசை ஒரு தீஜுவாலை மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய போர் பள்ளியிலிருந்து ஒரு ஆசிரியர் இங்கே வராரு அப்படின்னு கேட்ட உடனே இந்த சின்ன பையனுக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. எப்படியாவது அந்த ஆசிரியர்கிட்ட ஒரு சீடனாக ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இப்போ அங்கே சீன தேசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விருந்தினரை அவ்வளோ அழகாக கவனிப்பாங்க. அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு நடைமுறை இருந்துச்சு. அது என்னென்னா அந்த விருந்தினர் வந்தாருன்னா அவரை வந்து தனியாக ஒரு அறையை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சின்ன மேசை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மேசையில் அவருக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கே வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு அவரை சாப்பிட சொல்லிவிட்டு அவரை பார்த்துக்கிறதுக்காகவே ஒரு நபர் அந்த அறையோட கதவு பக்கமாகவே நின்றுக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன தேவை இருந்தால் உடனே போயிட்டு அவருக்கான எல்லா விஷயங்களையுமே செஞ்சு கொடுப்பாரு. இது எப்போவுமே வழக்கமாக நடக்கிறது தான். இப்போது இவ்வளோ பெரிய ஒரு மனிதர் அங்கே சாப்பிட வராருன்னு உடனே அங்கே வீட்டில் இருக்கிற மற்ற பெரியவர்களெல்லாம் அவரை வந்து உபசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிறாங்க. ஆனால் இந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சின்ன பையன் அவருடைய எஜமானர்கிட்ட, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ரொம்ப காலமாக இந்த மாதிரி ஒரு ஆசிரியரை சந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவாக இருக்குது. இப்போ என்னுடைய கனவு நிறைவேறத்துக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. தயவு செஞ்சு என்னை வந்து அவருக்கு பரிமாறுறதுக்கு அனுமதி கொடுங்க. நான் கண்டிப்பாக எந்த ஒரு தவறுமே செய்யாமல் சீரும் சிறப்புமாக அவருக்கு வந்து சாப்பாடு பரிமாறுவேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நண்பருக்கு இதில் சரியாக நம்பிக்கை வரலை. என்னப்பா சொல்கிற, அவர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் எந்த ஒரு சங்கடமும் பற்றக்கூடாது, அதுக்காக தான் இந்த சாப்பாடு தடப்படலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன தான் சாப்பாடு ரெடி பண்ணாலுமே அந்த பரிமாற விதம் இருக்கு பார்த்தியா, அதில் ஏதாவது தவறு நேர்ந்துட்டா கண்டிப்பாக அவருடைய மனசு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது சரி வருமானு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் ரொம்ப தயங்குறாரு. ஆனாலுமே இந்த சின்ன பையன் விடுறதா இல்லை, ஐயா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இவருமே அந்த சாப்பாடெல்லாம் எப்படி பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்து இந்த சின்ன பையனவே போய் சாப்பாடு பரிமாற சொல்கிறாரு. இப்போ இந்த பையன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தருணமுமே வருது. அந்த ஆசிரியருமே அங்கே வராரு. வந்து கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா வாங்கப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியரை அந்த சாப்பிட்ற அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆசிரியருமே அங்கே போய் உட்காடுறாரு. அந்த மேஜை மேலே எல்லா பொருட்களுமே வைக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பையன் பரிமாறதுக்காக உள்ளே போகிறான். அவனுக்குள்ளே ஒரு விதமான பதட்டம் இருக்குது. ஆனாலுமே எப்படியாவது அந்த ஆசிரியர்கிட்ட ஒரு சீடனாக மாறிடணும், தானும் ஒரு சிறந்த வால் வீரனாக மாறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனை நல்ல செயல்பட வச்சிச்சு. அந்த ஆசிரியருக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்து பரிமாறுறான். ஆசிரியருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் யாருமே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது.
நம்ம ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா எலிகளோட தொல்லை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு எங்கேயாவது ஒரு பைப்பை ஓட்ட போட்டுட்டு எலி உள்ளே வந்துடும். அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒரு சின்ன பைப்பை ஓட்ட போட்டுட்டு ஒரு எலி ஒன்று அந்த அறைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே இந்த மாணவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா ரொம்ப சீரும் சிறப்புமாக அந்த ஆசிரியரை கவனிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த எலி வந்து உள்ளே வந்துச்சுன்னா எப்படி இருக்கீங்க வச்சு பாருங்கள், அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அவர். அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அந்த எலி வந்து இந்த சின்ன பையனோட கையில் இருக்குது. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியலை. ஆனால் ஒரு சில வினாடிகள்லேயே அந்த எலியை வந்து இந்த பையன் ரொம்ப லாவகமாக கையில் பிடிச்சிட்டான். பிடித்த வேகத்தில் வேக வேகமாக வெளியில் போயிட்டு தூரமாக ஒரு இடத்துல அந்த எலியை வந்து போட்டுட்டு உள்ளே வந்துடுறான். இப்போ என்னென்னா அந்த எலி வந்ததும் தெரியலை, அந்த பையன் பிடித்ததும் தெரியலை, அவ்வளோ வேகமாக செயல்பட்டுட்டான். இதை எப்படி சொல்லலாம்னா, நம்ம அணிச்சை செயல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஏதாவது சூடான பொருள் தொடும்போது உங்கள் மூளையோட அந்த பங்களிப்பு இல்லாமலே உங்கள் கை வந்து ரொம்ப வேகமாக அதுலேருந்து விலகிடும். இதுக்கு காரணம் உங்கள் தண்டுவடத்துலேருந்து அந்த சமிஞ்சைகள்லாம் வரும். அதுபோல் தான் இந்த பையன் அந்த எலியை பார்த்த உடனே அவ்வளோ வேகமாக செயல்பட்டு அந்த எலியை ரொம்ப லாவகமாக பிடிச்சிட்டான். இந்த விஷயம் எல்லாமே அந்த ஆசிரியர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். இப்போ மறுபடியும் அந்த சின்ன பையன் உள்ளே வரான். வந்துட்டு அந்த ஆசிரியருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நல்ல ஒரு தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவன் அந்த தருணமுமே வருது. இப்போ அந்த ஆசிரியர்கிட்ட, ஐயா நான் ரொம்ப காலமாக இந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது உங்ககிட்ட ஒரு சீடராக மாறணும், உங்ககிட்ட இருக்கிற அந்த போர்க்கலைகளை நானும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு என்னை வந்து சீடராக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அந்த ஆசிரியர்கிட்ட ரொம்ப மன்ற அடி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே அந்த ஆசிரியரும் சொல்கிறாரு, தாராளமாப்பா நீ நாளைக்கே என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு வந்துரு, நீ அந்த எலியை பிடிச்ச பார்த்தியா அந்த விஷயத்திலே நான் முடிவு பண்ணிட்டேன், முன்ன வந்து நான் சீடராக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வர சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ இந்த பையனுமே அடுத்த நாள் காலையில் வேக வேகமாக போகிறான். அந்த ஆசிரியர் எதிர்பார்த்த மாதிரியே இந்த பையன் எல்லா விஷயங்களையுமே ரொம்ப வேகமாக கற்றுக்கிறான். எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஈடுபாடு, அவ்வளோ உன்னிப்பாக அந்த போர்க்கலையை கற்றுக்கிறான். இப்போ என்னென்னா அந்த வாள்வீச்சில் நல்ல ஒரு நிபுணராக மாறிட்டான். அந்த சமயம் அந்த நாட்டிலே இன்னொரு தலை சேர்ந்த ஒரு வாள் வீரர் இருக்கார். அவருக்கும் இந்த மாணவருக்கும் ஒரு சண்டை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பையன் இந்த ஆசிரியர்கிட்ட வந்து, ஐயா நாளைக்கு இந்த நாட்டிலேயே தலை சிறந்த அந்த வாள் வீரர் கூட நான் சண்டை போட போகிறேன், அதுக்கு நான் என்ன யுத்தியை பயன்படுத்தணும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இன்னும் நான் முதல் முதல்ல பார்த்தேன் பார்த்தியா, அந்த சமயத்தில் நீ அந்த எலியை பிடிக்கிறதுக்கு என்ன யுத்தி பயன்படுத்தினியோ அதே யுத்தியை இங்கே நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்னென்னா, அப்போ எப்படி நீ வந்து ஒரு அணிச்சை செயல் மாதிரி ரொம்ப வேகமாக அந்த விஷயத்தை செஞ்சியோ அது போல தான் இப்போவுமே நீ அந்த வால் சண்டையில் அதே யுக்தியை பயன்படுத்து. என்ன தான் நீ வந்து தினம் தினம் ரொம்ப கடுமையாக பயிற்சி பண்ணாலுமே எப்போ அந்த வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த வெறி ஒரு காட்டுத்தீ மாதிரி உன் மனசுக்குள்ளே இருக்குதோ அந்த சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே உனக்கு வந்துடும், நீ அதுக்காக நீ எந்த ஒரு விஷயமே செய்ய தேவையில்லை, அது தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவரை அனுப்பி விடுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் ஒரு சிலர்லாம் கடுமையாக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த போட்டியில் அவங்க வெற்றி பெறுறதுங்கிறது ஒரு எட்டா கனியாக தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்ன தான் அவங்க பயிற்சி பெற்றால் கூட அந்த எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த வெறி அவங்க மனசுக்குள்ளே இல்லாமல் இருந்திருக்கலாம். இதை நீங்கள் பல விளையாட்டுகளில் பார்க்கலாம். அவங்க என்ன தான் பயிற்சி பெற்றால் கூட ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் அந்த சமயத்தில் அந்த தருணத்தில் அவங்களே அறியாமல் அந்த டெக்னிக்ஸ்லாம் வெளியில் வரும். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய கடுமையான ஈடுபாடு தான். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பயிற்சி மட்டும் பத்தாது, உங்களுடைய அந்த வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் உங்களை அந்த தருணத்தில் வெற்றி பெற வைக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.